வெல்கம் டு இன்ஃபோமேனியாக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மொராக்கன் பனானா அண்ட் ஆப்பிள் மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆளுக்கான ரெசிபி வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அரை வாழைப்பழத்தை சிறிது சிறிதாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. வாழைப்பழம் உங்களுக்கு பிடித்த வாழைப்பழம் எது வேணால் இருக்கலாம், ரஸ்தாலியாக இருக்கலாம், செவ்வாலியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை பாதி கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சிறிது சிறிதாக கட் பண்ணி அதை மிக்சரில் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இதை இங்கே பார்க்குறீங்க, ஆப்பிளை சிறிது சிறிதாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்குள்ளே போடுறோம். அதுக்கப்புறம் சில்டு மில்க்கு ஒரு ஹாஃப் அ கிளாஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சிருங்க. அதை பழங்கள் நல்லா அரைப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் சரியாக அரைப்படலைன்னா திருப்பி உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுட்டு ஒரு 10-15 செகண்டு திருப்பி மிக்சரை ஓட விடுங்க. அரைப்பட்ட பனானா அண்ட் ஆப்பிள் ஷேக்கை கிளாஸில் எடுத்து ஊற்றிக்கோங்க. மேலும் மில்க் ஷேக்கை சுவையொட்டுருக்கு சிறிது சிறிதாக நறுக்கின பைனாப்பிள் கொஞ்சம் போட்டுக்கோங்க முதல்ல. அடுத்து சிறிதளவு திராட்சைகளை ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு திராட்சையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி, திராட்சை மற்றும் பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு லேயர் லேயராக போடுங்க. ஸோ நீங்கள் நம்ம ஃபலூடா சாப்பிடும்போது கூட அது லேயர் லேயராக இருக்கும். ஸோ இது அது லேயர் லேயராக போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது சுவை அதிகமாகவே தெரியும். கடைசியாக உங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பை எடுத்து மேலே வைங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் எடுத்து வச்சுருக்கோம். அதற்கு மேலே 2 அல்லது 3 செரி பழங்களை வச்சு கார்னிஷ் பண்ணுங்கள். கோடைக்கு இதமான சுவையான மொராக்கன் பனானா அண்ட் ஆப்பிள் ஸ்மூத்தி வித் ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இன்ஃபோமேனியாக் தமிழ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.